என்னடா எப்போவுமே பிக் பாஸ்னா கலை கட்டுமே, இந்த தடவை ரொம்ப போரிங்காக இருக்கேன்னு பார்த்தா ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா எனக்கு ஃபுல்லாகவே கண்டென்ட் தாங்க. வரிசையாக அடுக்கி தள்ளிட்டாங்க பிக் பாஸ் டீம். என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? எல்லாரையும் பேச சொன்னால், சண்டை போட சொன்னால், கண்டென்ட் கொடுக்க சொன்னால், என்டர்டெயின்மெண்ட் பண்ண சொன்னால், இவங்க என்னடா நாங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஏதாவது கேம்ஸு இந்த மாதிரி போட்டி வந்ததுன்னா அதில் நம்ம போட்டி போட்டால் போதும், மற்ற நேரம் மற்ற பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி இல்லாமல் நம்ம தெளிவாக இருக்கலான்னு அமைதியாகவே இருக்காங்க. இப்படி இருந்தால் வியூவர்ஸ்க்கு எப்படி ஜாலியாக இருக்கும் அப்படின்னு பிக் பாஸ் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு குரூப்லையும், அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்லேயும் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்லேயும் மூணு கண்டஸ்டன்ட் தேர்ந்தெடுக்கணும். இவங்க ரொம்பவே பிரபலமாகவும் அந்த ஒரு ஹவுஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது அந்த ஒரு நபரை நினச்சா அவங்களுக்கு பெருமையாக இருக்கணும். எங்கள் சார்பாக இவங்களை அனுப்புகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி 3 பேரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3ன்னு தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்லணும்னா, அந்த 2 ஹவுஸ்லேயும் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸாக பேசலாம். ஒருத்தவங்க ஒரு கருத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை இன்னொருத்தவங்க இல்லைப்பா அது அப்படி இல்லைன்னு அதுக்கான காரண காரியங்களை விளக்கி சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 பேரும் அடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். முதல் எடுத்ததும் எல்லாரும் மொத்தமாக கார்னர் பண்ணுறது பிரதீப்பை தான். பிரதீப் நடக்கிறப்ப தன்னோட ஷூ வந்து இவர் மேலே கேப்டன் மேலே பட்டதாகவும் அவரதுக்கு ஒரு சாரி கூட சொல்லணும் கேப்டன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நிறைய டைமில் பிரதீப் இப்போ யாராவது 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா டப் பண்ணி இடிச்சுட்டு போயிடுறாரு. இதனால மனசுக்குள்ளே அவ்வளோ டென்ஷனை வச்சுக்கிட்டு இருந்த விஜய் இந்த தடவை போட்டு உடைச்சிட்டாரு. நீங்கள் சும்மா இப்படி இடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணிவிடுவேன், இது ஒரு கேமு, என்னை யாராவது கொலை பண்ணிவிடுவாங்க, இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியலன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு சொல்கிறாரு பிரதீப். எனக்கு கொஞ்சம் மண்டன சூட்டுக்காரன் தான் நான், எனக்கு எப்போவாது கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு இடிப்பேன், அப்போ ஏதாவது ஆகிடும், இல்லை என் மேலே என் குடும்பம் உசுரையே வச்சுருக்கு, இவர் வெளியே போனார்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு எதுனாலும் நடக்கலாம்ல அப்படின்னு கிட்டத்தட்ட மிரட்டலே விட்டுறாரு விஜய். ஏன்னா இவர் பண்ணதில் அவர் ரொம்ப கடுப்பாயிட்டார். அவரால் தாங்கிக்கவே முடியலை, தன்னை ஒருத்தன் ஷூவை வச்சு மிதிச்சுட்டு ஒரு சாரி கூட கேட்காம போகிறானே அப்படின்னு. அதுக்கு பிரதீப்பு, அதை நான் ஒரு காரணத்தோட மீன் பண்ணிலாம் சொல்லலைங்க, சும்மா சாதாரணமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் இல்லைங்க அது தப்பு தான், நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு இரிட்டேட் ஆகுது, கோவம் வருதுன்னு சொல்ல, சரி எல்லாரையும் நான் மன்னிச்சுடுங்க, இதுக்கப்புறம் நான் அப்படி சொல்ல மாட்டேன், இதுக்கப்புறம் நான் பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஒரு விஷயம் முடிஞ்சிடுது. அடுத்து கிளீனிங் ஏரியாவுக்கு வராங்க. எல்லாருமே குளிக்கிறீங்க, அப்புறம் தலை வர்றீங்க, அந்த முடியெல்லாம் எடுத்து போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்ல, உடனே அங்கே இருந்த பூர்ணிமா, எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்குது, அது என் கண்ட்ரோலில் கிடையாது, அந்த முடியெல்லாம் கீழே விழுந்தா என்னால் எப்படிங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அப்போ உங்கள் முடி கீழே விழுந்ததுன்னா அடுத்தவங்க அதை கைட்டு எடுக்க கொஞ்சம் அருவருப்பாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லவும், சரி டேபிள் இந்த மாதிரி இருக்கு நேராக வச்சு செய்வீங்கன்னா அதில் நேராக விழும், எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அது இம்பாசிபிள்ங்க அப்படின்னு சொல்லவும், பாசிபிள் நினச்சா எல்லாமே பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மணி பேச ஆரம்பிக்கிறான். மணியும் பிரதீப்பை தான் பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, இவர் எதுக்கு எடுத்தாலும் ஓப்பனாக பேசுகிறாரு, அது ஒரு நல்ல விஷயந்தான், எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் பட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி எதுக்கு இருக்கிறவங்க ஹர்ட் ஆகுறாங்களா இல்லையான்னு தெரியாமல் பேசிடுறாரு, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பேசிட்டோன்னா டேய் நாமினேஷன் வரலாடா அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிரதீப் ரோயிச்சுட்டு, இல்லைங்க நான் நாமினேஷன் பற்றி அந்தளவுக்கு பேசலை, ஆனால் சில இடத்துல தெரியாமல் பேசியிருந்துருக்கலாம், இன்னும் இதுக்கப்புறம் அது மாதிரி பேச மாட்டேன்னு சொல்ல போகிறாரு. உடனே பிக் பாஸ் உடனே, இல்லைங்க நீங்கள் எல்லாருமே இந்த சீசன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இந்த சீசனில் நீங்கள் நாமினேஷன் பற்றி தாராளமாக பேசிடலான்னு சொல்லிடுறாங்க. பிரதீப்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் என்ன நாமினேஷன் பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரூல்ஸ் புக்கில் முதல்ல நாமினேஷன் பற்றி பேசக்கூடாதுன்னு இருந்துதான், இப்போ பிக் பாஸ் நாமினேஷன் பற்றி நீங்கள் தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, உன் முடிய அவன் பிடிப்பானோ அவன் முடிய நீ பிடிப்பியோ, எனக்கு வியூவர்ஸ் பார்க்கணும், அவ்வளோதான், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு ஸ்டெப்பை மாற்றிருக்காரு அப்படின்னே எடுத்துக்கலாம். சரி இதோட முடிஞ்சுதா அப்படின்னா இதுக்கப்புறம் தாங்க நிறைய இருக்குது. ஏன்னா அனன்யாக்கும் விசித்ராக்கும் நிக்சனுக்கும் பவா ப்ரோக்கும் அப்படி நிறைய. இது எல்லாத்தையும் விட விசித்ரா கூட ஒரு ஆள் ஓட விரட்டி அடிச்சிருச்சு. யார் தெரியுமா, ஜோவிக்காங்க. ஆமாம், கடைசியில் விசித்ரா மேமையே அழ வச்சுட்டாங்க. ஒரு 19 இயர்ஸ் பொண்ணு இவ்வளோ பெரிய ஒரு ஆளை ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் அவங்க பக்கம் இழுத்து அந்த ஆள் ஆள விடுறதுன்னா சும்மா இல்லைங்க. ஆமாம், ரொம்ப நேரம் இவங்கெல்லாம் பாட்டு டான்ஸ்ன்னு இருக்கிறப்ப அந்த அம்மா தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? அனன்யா விசித்ராக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க. எதில் பேசுகிறாங்கன்னா, ஒருத்தவங்களோட பர்சனலில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன தலையிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா மேடம் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அனன்யா மேலே நிறைய டாட்டூஸ் போட்டிருப்பா போல். அது அவங்க எல்லாருக்குமே இப்போ புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னா இதுக்கு எவ்வளோ வலிக்கும், இவ்வளோ இடத்துல எப்படி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மேடம் கொஞ்சம் இடுப்பு சைஸில், இடுப்பு இல்லை முதுகு சைடில் இருந்து தான் கொஞ்சம் பேண்ட்டை இறக்கி விட்டுட்டு பார்த்தாங்களாம். அதனால் என்னோட இன்னஸ் வெளியே தெரிஞ்சிருச்சு. எத்தனை பேர் அதை பார்ப்பாங்க, அது ஜூம் பண்ணி கேமரா காட்டியிருக்குமேனு ரொம்பவே சத்தம் போடுறாங்க அனன்யா. இதனால டென்ஷனை விசித்ரா கேட்காங்க. ஏமா நீ போடுற ட்ரெஸ்ஸே எல்லாத்தையும் காட்டுற மாதிரி தான் இருக்குது, இதில் நான் அந்த டேட்டூவை பார்த்ததில் உன் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இறங்கிடுச்சா, அந்த அளவுக்காமா யாராவது பார்ப்பாங்க அப்படின்னு விசித்ரா சொல்கிறாங்க. அந்த ஒரு வீடியோவை, அந்த ஒரு பாட்டை ஒத்து பார்த்தவங்களுக்கு தான் என்ன நடந்ததுன்னு தெரியும். இதை சொல்லவும் விசித்ரா அம்மாவுக்கு செம கடுப்பாயிடுது. உடனே அவங்க நீ இதை மட்டும் சொல்கிறியே, அப்போ நீ சிகரெட் பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அனன்யா சிகரெட் பிடிப்பாங்களாம். அதுலேயும் விசித்ரா மேம் கொஞ்சம் கவனமாகவே சொல்கிறாங்க. ஆம்பளையால் தான் சிகரெட் பிடிக்கணும், பொம்பளை எங்கே பிடிக்கக்கூடாது அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் சிகரெட் பிடிக்கிறவங்க, ஸ்மோக் பிடிக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்குல்ல, அங்கே போய் பண்ண வேண்டியதானே. எனக்கு ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க கிட்டே இருக்க சுத்தமாக பிடிக்காது, அந்த ஸ்மெல் அலர்ஜி. ஆனால் என்கிட்டேருந்து பண்ணுறப்ப நான் சொன்னேன். அதுக்கு இவங்க எங்கள் அம்மாவே சொல்ல மாட்டாங்க, நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஏதோ வாயில் நுழையாத பேரெல்லாம் கூட சொன்னாங்க. அதாவது யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், யாராவது ஏதாவது பேசிட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா நான் டாட்டூஸ் போட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த பக்கத்துலேருந்து ஜோவிகா கையை தூக்கிடுறா. நான் கை தூக்க இவங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ரேஷன், இந்த தலைமுறையினர் வயசில் மூத்தவங்களை மதிக்கிறதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு கிச்சனில் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். யாருன்னு கேட்கிங்களா? நிக்சன் முட்டை குழம்பு வைக்கும்போது அதை உடச்சி ஊற்றிட்டானா. சில பேருக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காதுன்னு இவங்க முட்டையை அப்படியே போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிக்சன் சொல்லியிருந்தான் எல்லாருமே நம்ம வைக்கிற எல்லாமே பிடிக்கிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் இவங்களுக்கு அவன் நம்மளை எதிர்த்து பேசிட்டானே, இவ்வளோ நாள் மம்மின்னு கூப்பிட்டுட்டு இப்படி இன்சல்ட் பண்ணிட்டானே நினச்சிட்டாங்க. என்ன சொல்ல வந்த? நான் வைக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கலன்னு தானே சொல்ல வர? யார் சொன்னா உங்ககிட்ட இவங்க வைக்கிறது பிடிக்கலன்னு அப்படி நெகட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. நம்மளே அந்த வீடியோ பார்த்தோம், நிக்சன் அதை மீன் பண்ணவே இல்லை. உடனே இவங்களும் டக்குன்னு வாயை விட்டாங்க, இவனோட உண்மையான கலர் வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிக்சனுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருமே விசித்திர சொல்ல தான் செஞ்சாங்க. அவன் எதுவுமே தப்பாக பேசலை, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கவே இல்லை. பெரும்பாலுமே வயசில் மூத்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது தன்னை எதிர்த்து பேசிட்டாங்க, இல்லை தான் சொல்கிறது தப்பு, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஏதாவது உள்ளுக்குள்ளே மனசுக்கு புரியும். ஆமாம்ல, கொஞ்சம் அவசரப்பட்டமோ, தப்பாக புரிஞ்சுக்கிட்டமோ அப்படின்னு. ஆனால் அவங்க ஒத்துக்கிறதே இல்லை. இதையும் ஒரு காரணமாக எடுத்து சொல்கிறாங்க விசித்ரா. அதுக்கப்புறம் ஜோவிகா கையை தூக்கிட்டே இருக்கா. நான் பேசணும், நீ கையை கீழே போடு, கையை கீழே போடுன்னு சொல்ல அவனை கையை தானே தூக்கியிருக்கேன், கையை தூக்குறது ரைட்ஸுங்க அப்படின்னு சொல்கிறா. நீ கையை கீழே போட்டால் தான் நான் பேசுவேன், இல்லைனா பேச மாட்டேன் அப்படின்னு அமைதியாகிடவும் எல்லாரும் ஜோவிகா கொஞ்சம் நேரம் கையை கீழே போடு, அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு சொல்லவும் கீழே கையை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வயசில் உங்களுக்கு எவ்வளோ மூத்தவ, இப்போ உங்கள் அம்மா சொன்னால் கேட்க மாட்டிங்களா, நான் சொன்னால் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, அம்மா மாதிரி நினச்சிக்க வேண்டியதானே, உங்கள் மேலே நான் பாசமாக இருக்கலன்னு. ஆனால் இதெல்லாம் பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் எடுபடவே எடுபடாது. சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருமே கண்டஸ்டன் தான், சொல்லப்போனால் எல்லாரும் போட்டியாளர்கள் தான். ஒருத்தங்களை ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அடித்து வெளியே தள்ளுறது தான் கேமே. இதை அவங்க ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருந்துருக்கலாம். நான் பாசம் காட்டுறேன், இதன் மூலமாக நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க, நான் என்ன சொன்னாலும் என் பின்னாடி நிற்பாங்க, இதனால் கொஞ்சம் கூட கொஞ்ச நாள் நம்ம நிற்கலாம், நீடிக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோவிகாவை பற்றி சொல்கிறாங்க. வனிதா எனக்கு ஏற்கனவே நல்ல ஃப்ரெண்டு, அதன் மூலமாக ஜோவிகா எனக்கு ஏற்கனவே தெரியும். அவள் வந்தோடனே நான் ஆன்டின்னு கூப்பிடுவான்னு நினச்சேன், ஆனால் அவள் விசித்ரான்னு ஏதோ ஷார்ட்டாக கூப்பிட்டுருப்பா போல். அதுலேயே அவள் என்ன மென்டாலிட்டியில் இருக்கா, எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து ஜோவிகா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தாங்க, நீங்கள் ஒருத்தவங்களோட பர்சனல் பற்றி நீங்கள் பேசவே கூடாது. ஆக்சுவலாக விசித்ராவும் அனன்யாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. விசித்ரா அனன்யாவோட பர்சனலான ஸ்மோக் பண்ணுறதை பப்ளிக் பிளேஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஜோவிகா எதுக்கு கையை தூக்குனாங்கன்னா அது அவங்களோட ப்ரைவேட் மேட்டர், நீங்கள் நடந்தது வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு இந்த ஒரு இடத்துல நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக வெளியே இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. அதை அவங்க அம்மா அப்பாவும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்ல, அதனால தான் அந்த பொண்ணு கையை தூக்குனா. கையை தூக்குனவ அதோடு மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே நான் வர்றப்ப எல்லாரும் ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க, அதுலேயே என்னை பற்றி நான் சொன்னேன். அப்போவே நீங்கள் அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டு என்ன இருந்தாலும் அந்த 12th வர பேசிக் எஜுகேஷன் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும்னு சொன்னீங்க. அடுத்தவங்க உங்களுக்கு இடம் கொடுக்காம ஏன் அடுத்தவங்களோட ப்ரைவேட் விஷயத்த பேசுகிறீங்க? அவங்களோட பர்சனலை தலையிட உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுற வேண்டியதானே அப்படின்னு ஜோவிகா ஆரம்பிக்கிறாங்க. விசித்ரா விடவா செய்வாங்க, அவங்க பேச இவங்க பேச பெரிய சண்டையாக ஆயிடுது. எல்லாருமே சொல்கிறாங்கங்க விசித்ரா சொன்னது தப்பு தானு. ஆனால் விசித்ரா அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, இவ சொல்லியிருப்பா எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, இல்லை, அதனால் நான் 9th விட்டுட்டேன்னு சொல்கிறப்ப விசித்ரா அது ஓகேம்மா நீ படிக்கணும்னு நான் சொல்ல வரல, ஆனால் எல்லா குழந்தைங்களுமே பேசிக்காக அந்த 12th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கணும், பின்னாடி அவங்களுக்கு உதவுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜோபிகாவை பார்த்துட்டு நீ படிச்சிருக்கணும் நீ படிக்கணும் இதுக்கப்புறம் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாதான் தப்பு. வெளியேந்து பார்க்குற எல்லாருமே ஜோபிகா கத்ரா அது கொஞ்சம் ஓகே அவள் ஸ்டாண்டர்டில் அது ஓகே, ஆனால் ஒட்டு மொத்தமாக விசித்ரா மேடம் பேசுகிறது தப்பு பூமர் ஆண்டி அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியலைங்க. இப்போ ஜோபிகாவுக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க அம்மா ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள், அவங்க குடும்பமே சினிமாவில் இருக்கிற ஒரு குடும்பம், அதனால் அவங்களுக்கு ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு. எடுத்துக்காட்டாக ஜோவிகான்னு அவங்க பின்னாடி அப்பா பேரை கூட போடாமல் அம்மா பேரை போடாமல் நேராக தாத்தா பேரை தான் போட்டிருக்காங்க, ஜோவிகா விஜயகுமார். அதுக்கு ரீசன் என்ன, அவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க, அதாவது விஜயகுமாரோட பேத்தி தான் இவங்கன்னு தெரியணும்னு தானே வச்சுருக்காங்க. இதே மாதிரி வாய்ப்பு எல்லா வீட்லேயும் இருக்கிற சராசரி மிடில் கிளாஸாக எடுத்துக்கோங்க, இல்லைனா ரொம்பவே இருக்கிற புவர் ஃபேமிலியாக எடுத்துக்கோங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களும் இதை பார்ப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சலாம் படிக்கிறது இல்லை, அம்மா அப்பா அடித்து மிரட்டி படித்து தான் ஆகணும்னு சொல்லி தான் படிக்கிறாங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைங்களுக்கு படிப்போட அருமையே தெரியும். அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட்டு கரெக்டுங்க, நீங்கள் பிடிச்ச ஃபீல்டில் போனால் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம், ஓகே உனக்கு அதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதனால நீ ஜெயிக்கிற, அதனால பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வர. இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்ட மிடில் கிளாஸ் பீப்புளோட நிலைமை என்ன, இருக்கிற எல்லாருமே சினிமா ஆக்ட்ரஸாக மாற முடியுமா, இல்லை இருக்கிற எல்லாருமே அவங்க நினச்ச மாதிரி சினிமாவில் மியூசிஷியனாக ஆக முடியுமா, யோசிச்சு பாருங்கள். கனவு இருக்கட்டும், இப்போ எடுத்துக்காட்டால் சினிமாவில் எடுத்துக்கோங்க, சாய் பல்லவியே எடுத்துக்கோங்களேன், அவங்க நல்ல ஹீரோயினாக ஆயிட்டாங்க, ஆனால் அவங்க அதுக்கு உழைச்ச உழைப்பு ரொம்பவே அதிகம். டாக்டர் படிச்சுட்டு தானே வந்தாங்க, அதனால் அது வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. படித்த படிப்பு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிலைமையில் உதவும், படிப்பால் மட்டுமே முன்னேற்றம்னு யாருமே சொல்லலை. படிப்பால் ஓரளவுக்கு நடைமுறை வாழ்க்கையை ஓரளவுக்கு கற்றுக்க முடியும், அதாவது வெளியே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பட்டு திருந்துறத ஒரு புத்தகத்தை படித்தாலே ஒரு புத்தகம் மட்டுமே ஒரு 10 பேர் கூட பழகுனதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. ஸோ அடிப்பட்டு மிதிப்பட்டு கற்றுக்கிறத நிறைய புக்ஸ் படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி டாக்டராகவோ கலெக்டராகவோ ஆக வேணாம், ஆனால் பேசிக் எஜுகேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியம்தான். ஆனால் அதே நிலைமையில் ஒரு குழந்தைக்கு படிப்பே வரலை, என்ன பண்ணியும் அடிச்சும் மிரட்டியும் பாசமாக சொல்லி படிப்பே வரலைன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி நம்ம இது பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் படிப்பு வரலையா உடனே உங்கள் ஃபீல்டை செலக்ட் பண்ணுங்கள் படிப்பை விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா இது ஒரு தப்பான உதாரணமாக மாறிடும். ஜோவிகா அவங்கள பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னாலே நிறைய விஷயத்த கேட்க மாட்டேன், சரி எங்கள் அம்மா சொல்லட்டும் நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு விளாசி தள்ளிடுது. தேவையில்லாமல் அம்மா ஸ்தானத்தில் அட்வைஸ் பண்ணுறேன்னு வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு மரியாதை குறையாக நடத்த முடியுமோ அவ்வளவு மரியாதை குறையாக பேசி முடிச்சுட்டாங்க. ஒரு மினிமம் ஏஜில் இருக்கிற ஒரு 20-25 இருக்கிற ஏஜ் கண்டஸ்டன் கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பேசின விஷயம் சரிதான், ஆனால் பேசின விதம் ரொம்பவே தப்பு. ஜோவிகா சொல்கிறாங்க இப்போ வந்து ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேருக்கு படிக்க முடியலன்னு சூசைட் அட்டன் பண்ணிக்கிறாங்களாம். படிக்க முடியாதவங்க மட்டும் சூசைட் அட்டன் பண்ணுறது கிடையாது, நிறைய ஃபீல்டில் அப்படி தான். இப்போ ஹீரோயினாக நடிக்க வந்து வாழ்க்கை சீரழிஞ்சு நிறைய பேர் சூசைட் பண்ணி இல்லை ரொம்பவே அசிங்கப்பட்டு இறந்தவங்களும் இருக்காங்க. சினிமாலேயோ பாட்டு பாடுறதுக்கோ டான்ஸ் ஆடுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் கிடைக்காம இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஸோ தற்கொலை முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ஸ்டடீஸ்க்கு பொறுத்தது மட்டும் கிடையாது. இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி தனக்கான ஒரு எய்ம் அச்சீவ் பண்ணி பேசிக் எஜுகேஷன் கூட இல்லாமல் அதையே நம்பி ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்களேன். சாதாரணமாக அந்த பொண்ணுக்கு படிப்பு வரல, சரி இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பிடுறீங்க, நல்லா டான்ஸ் ஆடுறா, ஆனால் எதுலேயுமே அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ டான்ஸை வச்சு அவளால் எதுவுமே பண்ண முடியல, அப்போ அவள் ஃப்யூச்சர் என்னாகும்? இப்போ ஸ்டடீஸும் படிங்க, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு தான் விசித்ரா சொன்னாங்களே தவிர இல்லைங்க நீங்கள் படிக்கணும். நீங்கள் அவங்களே சொல்லியிருந்தாங்க என் பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப ஆவரேஜாக தான் படிப்பாங்க, எனக்கு அது ஓகே, ஆனால் பேசிக்காக என்ன தெரியணுமோ தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஜோவிகாவை மென்ஷன் பண்ணி நீ படித்தே தீரணும் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ ஒட்டு மொத்தமாக ஜோவிகா சொல்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப பேசிக் எஜுகேஷனோட அவ சொல்கிற மாதிரி ஃப்யூச்சருக்கும் தனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பார்வையில் போனால் பெஸ்ட்டாக இருக்கும். விசித்ராமா சொல்கிற மாதிரி பேசிக் எஜுகேஷனை எடுத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையாகவே நல்லா படிக்க சொன்னால் மட்டும்தான் பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்களா? இப்போ இவ சொல்கிற மாதிரி ஆக்ட்ரஸ் ஆகணும், இல்லை நான் ஒரு பாடலாசிரியர் ஆகணும், இல்லைன்னா நான் ஒரு பாடகி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவோ பேருங்க. சூசைட் பண்ணுறதுங்கிறது படிப்பு சம்மந்தப்பட்ட இதில் மட்டும் அந்த ஸ்ட்ரெஸ் வரதில்லை, மனுஷன் அவனோட மனநிலையை பொறுத்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜோவிகா பேசினது கரெக்டா? அந்த மாதிரி அவ்வளோ வயசானவங்களை சரி அவங்க அம்மாவுக்கும் மூத்தவங்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏஜில் இருக்கிற ஆண்டியை அவங்க வந்து அவளை மென்ஷன் பண்ணலை தானே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்படி பேசலாமா? ஜோபிகா சொன்னது கரெக்டாக, பேசிக் எஜுகேஷன் தேவை இல்லையா? இல்லைனா விசித்ரா சொன்னது கரெக்டாக, அதாவது பேசிக் எஜுகேஷன் தேவை, அது போக உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.